மதுராபுர நாயிகே நமஸ்தே, மதுராலாபி சுகாபிராமஹஸ்தே, மலையத்வஜ பாண்டியராஜ கன்யே, மயி மீனாட்சி கிருபாம் விதேஹி தன்யே. இனிமே அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கும் துணை போகாத, நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபடு. ஆமாம் பெரிய மருது, இனிமே இந்த அடிதடி வெட்டு குத்துக்கெல்லாம் போகாதயா. எனக்கு புத்தி சொன்ன பிடிக்காதுன்னு தெரியும்ல. பெரிய மருது, 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 பெரிய மருது. பெரிய மருது பேரு, காலமுள்ள காலம் இங்கே நிலச்சிருக்கும் பாரு.
வீடுபடு எங்க ஊரு, வாழ வேண்டும் எங்க அண்ணன் ஆண்டு நூறு, ஆசி வழங்க வேண்டும் கோயில் கொண்ட ஐயனாறு. ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு, காலமுள்ள காலம் இங்கு நிலச்சிருக்கும் பாரு. வா பெரிய மருது வா. இந்த 18 பட்டி சிங்கத்தோட வரவத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ராமன்னா, நீ லக்ஷ்மண. இந்த 2 வருஷம் நீ பிரிஞ்சிருந்தத நினைச்சாதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். நீ வந்ததுக்கு பின்னாலதான் இந்த இடமே பிரகாசமா இருக்கு. என்ன புதுசா இருக்காங்களேன்னு பாக்குறியா? உனக்கு உதவியா இருக்கட்டும் தான் வேலைக்கு வச்சிருக்கேன். ஆனா எல்லாருமே உனக்கு அப்புறம் தான். வாங்கண்ணே. வணக்கம். இவன் நம்ம மேனேஜர் பாண்டியன், நடுப்பட்டிக்காரன். கொடுங்க. படிச்ச முகத்தை நம்ம கிட்ட இருக்கட்டும் தான் வச்சிருக்கேன். உக்கார் மருது. ஏய் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுல்ல. ஓம் பலத்தால, மாறுகாலு மாறு கை வாங்குற குணத்தால இந்த 18 பட்டியில உன்னை எதிர்த்தவனும் இல்ல, என்ன பகச்சவனும் இல்ல. இந்த சுத்து வட்டாரத்திலேயே நான் ஒரு தனி பெரும் பணக்காரனா இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமும் நீதான், முக்கிய காரணமும் நீதான். ஏன் பண பலத்தை வச்சு ஓ உடல் பலத்தை காட்டி இந்த பகுதியில எம்பிய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சேன், மந்திரி ஆக்குன. நான் சாணக்கியனா இருந்து சொன்னத நீ சந்திரகுப்தனா இருந்து சாதனையாக்கி சரித்திரம் படைச்சிட்ட. இவ்வளவு பலம் நம்ம கையில இருந்தோம், நீ ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த நிகழ்ச்சியை தான் என்னால மறக்கவே முடியல. பெரிய மருது, இங்க சுத்தி இருக்கிற 100 கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் எம் பேர்ல இருக்கு. ஆனா இந்த 5 ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு. இந்த 5 ஏக்கர் நிலத்தினால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல, உரம் போட வசதி இல்ல. அந்த மாரிமுத்து இருக்கானே, அவன் பட்டம் படிச்சவன், சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். பெரிய மருது, நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட 5 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரத்துக்கு நீ தான் ஒரு தீர்வு சொல்லணும். நீ விரும்புனது கிடைக்கணும், அத நான் முடிக்கணும், அதானே நம்ம சட்டம். தந்தான 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 தந்தனா நாடெல்லாம் யாரு நீ போகும் நீர்
மாப்பிள, என்ன விஷயம்? மாப்பிள, நீ படிச்சவன், பட்டுன்னு சொன்ன சட்டுன்னு புரிஞ்சுக்கிறவ. இத சுத்தி இருக்கிற நூத்திக்கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் மட்டும் உனக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் சிவசங்கர விரும்புறதுனால அவனுக்கு கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானும் நான் வாங்கி தரேன். மாப்பிள, நீ இந்த ஊர்ல பிறந்தவன், பட்டுன்னு சொன்ன சட்டுன்னு புரிஞ்சுப்ப. எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும். அப்பேற்பட்டவரோட சமாதிய இந்த 5 ஏக்கர் தான் வச்சிருக்கோம். மாப்பிள, இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண்ணு, இந்த மண்ணு எங்க அப்பா பிறந்த மண்ணு. இந்த மண்ணுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எங்க மண்ணு, இதை நாங்க விற்க மாட்டோம். இது எங்களுக்கு தான் சொந்தம். ஏண்டா கத்துற மாப்பிள? மனுஷனுக்கு மண்ணு சொந்தம் இல்ல, மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். இது விதண்டாவாதம். எது எப்படியோ இந்த மண்ணு எங்களுக்கு தான் சொந்தம். மாப்பிள, வர முடியாதுன்னா போக வேண்டியதானே? ஆம்பளை பேசும்போது பொம்பளை குறுக்க பேசணும். தங்கச்சி நீ சுமாருமா? சுயபுத்திர பேசுற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும்? சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், இனி ஒரு வார்த்தை பேசுற என் கைதான் பேசும். அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா? ஏய், இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா. போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்யற உடம்பு இல்ல. கையும் காலும் மண்டலாட விழுந்தது.
கண்ணுக்கு தாண்ட மனுஷன் சொல்றான். ஓடம் பெரிய மருது, உடனடி தீர்வு காண்றதுல உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. வெட்டு ஒண்ணுனா துண்டு ரெண்டுங்கிற பழமொழி உதயமானதே உன்னாலதான். அடடே இன்ஸ்பெக்டரா, எங்கிட்ட வரவங்க ஒண்ணு தஞ்சோனு வரணும் இல்லன்னா? மன்னிக்கணும், பெரிய மருத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா மாரிமுத்து. ஓ, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? அப்ப வழக்கம் போல எவனையாவது புடிச்சு உள்ள போடியா? இந்த கேஸ்ல அப்படி முடியாதுங்க. ஏன் முடியாது? ஹலோ, மந்திரி மாடசாமி பேசுற. ஐயா மந்திரிங்க. என்ன மாடசாமி? மாரிமுத்து விஷயம் பெருசா போச்சு, பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுமா? ஏய் சிவசங்கரன், பெரிய மனசு பண்ணி பெரிய மருந்த போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும், அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. என்ன என்ன பேச்ச பேசுற? பெரிய மருந்த நான் அனுப்ப மாட்டேன். வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு, நான் தான் வெட்டினு நான் ஜெயிலுக்கு போறேன். போன கிழவையா? ஐயா இது ஆத்திரப்படுற நேரம் இல்ல. இது மாதிரி எப்பவாவது சொல்லிருக்கமா? இல்ல இப்படி நடந்திருக்கா? மாரிமுத்து ஹாஸ்பிட்டல்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கான், விஷயம் கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மருத போலீஸ்ல ஒப்படைங்க. முடியாது, முடியவே முடியாது. ஐயா இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பெரிய மருத வேண்டிய இந்த மச்சான் முகத்துல அதை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சில் எரிமலை வெடிக்குது. சரி நான் வரேன். இவ்வளவு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கீங்க, ஆனா பெரிய மருது தான் படுக்கிறது பறந்து விட்டுல தேடி போகுது. அவன் ஒரு மானஸ்தன், எலி வலைனாலும் தனி வலை வேணும்னு ஏழையோட ஏழையா எளிமையா இருக்கான். வா முதலாளி. என்ன பாண்டியா? பெரிய வேலை இல்லைனாலும் பெரியாள்ட வேலை செய்யணும், பெரியாள் ஆக முடியாட்டிலும் பெரியாள்ட இருக்கணும். அதனாலதான் நானே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். நீ உட்கார சொன்ன அப்புறம் தான் பெரிய மகான்கள் மந்திரிகளே உட்கார்றாங்க. ஆனா பெரிய மருது உட்கார சொன்ன அப்புறம் தான் நீங்க உட்காடுறீங்க. அப்படி நீங்க பெரிய மருது கொடுக்க மரியாதை, பெரிய முறை சாப்பிட சொன்ன அப்புறம் சாப்பிடற அந்த நிலைமை, இதெல்லாம் மதிப்பும் மரியாதையும் இருக்கிற இடத்துலதான் பெரிய மருது இருப்பான். அது அவன் மனசு, அவனை வச்சு பல காரியங்களை சாதிக்கணும், அது என் மனசு. அதனாலதான் இவ்வளவு மரியாதையை கொற்ற குடுப்பாற்ற. இருந்தாலும் ஒரே சேர் போட்டு நீங்க உட்காரணும், பெரிய மருது நிக்கணும், அதை நான் பார்க்கணும். நடக்கும் பாண்டியா, ரெண்டு சேர் ஒரே சேர் ஆகும் பாரு. அது என்ன படம்? பசு. அத திருப்பு. இப்ப என்ன? புலி.
யாரது? நான் மச்சா, காவேரி. ஓ, நடுப்பட்டிக்காரியா? யாரோட வந்த? தனியாத்தான் வந்த. ஒரு வயசு பொண்ணு ஊரை விட்டு இப்படி தனியா வந்தா ஊர்க்காரங்க உறவுக்காரங்க என்ன நினைப்பாங்க? போயிரு. ஏன் அழுகிற? ஏய், சொல்லிட்டது. நான் யாரும் இல்லாத அனாதை மச்சா. உன் அக்கா பார்வதி இருக்கிறப்போ நீ எப்படி அனாதையாவ? அக்கா செத்து போச்சு மச்சா. செத்து போச்சு? ஏய், விவரமா சொல்லு. அது நேரம் வரும்போது சொல்றேன். கண்ணுக்கு இம வேணும், பொண்ணுக்கு காவல் வேணும், உன் நிழல நான் நிக்கணும். சொந்தம்னு சொல்லிக்க நீ தானே மச்சா எனக்கு இருக்க. எங்க ஆத்தா அப்ப செத்தப்பவே எனக்கு சொந்த பந்தமெல்லாம் செத்து போச்சு. எனக்கு யாரும் வேண்டாம். நீ ஒழுங்கா ஊரு போச்சு. என்னது, நான் ஊருக்கு போகணுமா மச்சா? இது உங்க அப்பா பிறந்த வீடு மட்டும் இல்ல, இதுலதான் எங்க ஆத்தாலும் பிறந்திருக்கு. இது என் தாய் மாமா வீடு, இது நம்ம தாத்தா சொத்து, இதுல பேத்திக்கு பங்கு இருக்கு. அப்படின்னு நான் சட்டம் பேச வரல மச்சா. தேசிங்க ராசா கணக்கா மச்சா இருக்கிறப்ப நான் ஏன் மறுகணும்? இந்த வீட்டை கூட்டி பெருக்கிற வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். நேரம் வரும்போது நான் போயிடுறேன். வேணாலும் சொல்லிடாத மச்சா, வேணாலும் சொல்லிடு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா, பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல, பாத்திரமே இல்லையா? சரி போ, டே மூஞ்சிரு. நீ அந்த சைடு கத்து பெரிச்சாளி. நல்ல மரத்து நிலா பாத்து கடையை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை ஓடச்சிட்டு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண. பாத்திரங்கள் பூ கனகா மரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன், எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்க. நாலு நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா, பூ மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. என்ன? கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இதுல அது குல்மாப்பேட்டை குல்லாலக்கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவே மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன். எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மா தான். அப்ப எத்தனை மழை போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவே, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாறா, ஆலிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்துற மாதிரி உன் பேர் என்ன? நாயிடா கேட்டுதே. கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கையவரை பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்டுற வேண்டியதா? என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதுதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணமா ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களா? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி. மாமா, வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க, உங்க பேர் என்னங்க? சொல்லுடா. அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திரம் கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள்தான். அமைக்கிறேன். நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. டேய்,
இப்படி அடிக்கடி வரும் கண்ணி பையன் கைப்பட்டதான் வந்துருச்சு உங்களுக்கு என்னாச்சு கண்ணி பொண்ணு கையை பிடிச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல வயிற்று கொண்டு வந்துறேன் பரதேசி இந்த இழுவு கட்ட விட்டு போறேன் அப்பா ஊரு பேரை சொன்னே நான் உசாராயிருக்கூடாதா சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும் ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன் இவளுக்கு எப்ப கண்ணி கழியறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பாக்க வந்தேன் அதை வைத்த குடி தெரியல போக உக்கார் உக்கார் ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா எரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது ஐயோ என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா யோ பாத்திரம் நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பாத்துட்டியே நான் செஞ்சேன் குறபடி எம்எல் போட்டு போட்டிருக்க செவந்தே செவந்தே ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும் செவந்தே 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 செவந்தியுமா அட என்ன போச்சுத விரல எடுத்துரு ஐயோ விரல வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்று போச்சுத உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ பொழைச்சிக்குவா இவ பொழைச்சிக்குவா என் விரல் செத்து போயிடும் வைத்தியர வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவ செத்தா என்ன பொழைச்சா அண்ணே பசிக்குதுண்ணே பல்லேட்டி மகா ஒரு ஒரு ரூபா கூட இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணே பண்ணு இந்தா இத தின்னு என்ன மச்சான் பச்சை மீன் திம்பாங்களா ஆடி போடி சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீன திங்க மாட்டானுங்களா போகடா மகா மகா வாய மூடுற அண்டா ரேஞ்சுக்கு துறக்கறான் மகா வேற மீன் இருக்கா இருக்கு உயிரோட இருக்கா ஏன் பண்ண வைக்க போறியோ யோ நீ சும்மா இருக்கியா ஒரு மீன் 50 ரூபா மகா உன் கையினால குடுத்தா 60 ரூபா கொடுப்பேன் ரெண்டு மீன் கொடு மகா 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 இந்த வேற மீன் உன் கையினால வெட்டி உன் கையினால சுத்து செஞ்சு உன் கையினால இந்த மசாலாவை தடவி உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா எடுத்து லபக்கு லபக்கு உள்ள விட்டுக்குவ என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னனே நமக்குள்ள என்னவா இவ என்ன தூயினோடா மகா நீ நல்லா உரசி கழுவி போடு மகா ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு மீனை நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி ஆமா இல்லனா தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருக்கோம் சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா அட வேணாம்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு சரிங்கண்ணே காவேரி அட பாண்டியனா இந்த ஊருக்கு யார பாக்க வந்த நீ இருக்கிற இடம் தானே எனக்கு பிருந்தாவடம் அதனாலதான் இந்த ஊருக்கே வந்துட்டேன் இப்ப நான் சிவசங்கரன் கிட்ட மேனேஜரா இருக்கேன் ஏன் காவேரி சிரிக்கிற ஆடு யார நம்புது கொலையை கொடுத்து தலையை வெட்டுறவன தானே நம்புது காவேரி உனக்காக தான் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன் இத பாரு பாண்டியா நீ வேலை செய்யற இடமும் தப்பானது என் மேல வச்சிருக்கிற ஆசையும் தப்பானது ரெண்டையுமே மாத்திக்க உன்ன விரும்புற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நான் வரட்டா காவேரி என்ன ரோஷம் உனக்கு என் கடையில காய்கறி கிடையாது போடி
அதான் ஏன் கேக்குறேன். நான் காசு குடுக்கலையா இல்ல கடன் சொன்னா? ஏன் தோட்டத்து காய்கறிய அந்த முரட்டு பைய பெரிய மருந்து சாப்பிடலாம் மாடி? என் அண்ணனை நொண்டி ஆக்குன அந்த அயோக்கியனுக்கு என் கடையில காய்கறி கிடையாது. போடி சர்தான் போடி. ஒரு அடியாதான் புதிக்கிறா புதிக்கிறேன்னு கடுக வெடிக்கிறான். சும்மா இருக்கியா? இத பாரு, வெச்சவளுக்கு ஒரு கடை, வாங்குறவளுக்கு ஒன்பது கடை. வந்துட்டான் வரிஞ்சு கட்டிட்டு. பொடி பொடி இவ்வள இத பாருடி, உனக்கு பயந்துட்டு நான் போறேன்னு நினைச்சுக்காத. என் மச்சானுக்கு ஆயிரம் கடையில வாங்க வேண்டி. வந்துட்டோம் வாய் வச்சுக்கிட்டு. கெட்டதை மறக்கணும், கெட்டவன மன்னிக்கணும், அதுதான் மனித நேயம். என் கைய கால எடுத்துட்டு வர சொன்னது சிவசங்கரன். பெரிய மருந்து மேல எந்த தப்பும் கிடையாது. அண்ணே, நீ படிச்சது பட்டம், நான் படிச்சது பாசம் மட்டும்தான். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் பார்க்காம என் மனசு ஆறாது, அடங்காது. மகாபாரத கண்ணன் தேரோட்டின இந்த சிவசங்கரன் உனக்கு காரோட்டி. சரதன பெரிய மருது வா. சலாம் அலைக்கும் பாய். சலாம் சலாம். வணக்கம்யா. வா பெரிய மருது, உன்னைத்தான் நினைச்சேன். உனக்காகவே இந்த அருவாவை அடிச்சு வச்சிருக்கேன். தொப்புளு கொடி அறுக்கிறது ஒரு அருவாதான், கொல்லி குடத்தை உடைக்கிறது ஒரு அருவாதான், சரியாயா? இந்த அருவாவை வச்சு நல்லதும் செய்யலாம் பெரிய மருது. தீக்குச்சியால விளக்கையும் ஏத்தலாம், வீட்டையும் கொடுக்கலாம். சாஹிபு என்ன பேசுற? மழை தண்ணி சேர இடத்தை பொறுத்து தானே நிறம் மாறுது, அத சொன்னேன். தம்பி நீ போயிட்டு வாப்பா. பெரிய மருது, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேப்பா. சரி நவட்டுமா. என்னங்க கடைசவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்ன? இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்தோட விளக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த, அதுக்குள்ள ஒக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அறையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே? நான் ஈயம் பூசுறவேன், ரெண்டு மெரிச்சாக்கி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டு விட்டு தான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டி இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. கொஞ்சம் மூணு அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வரேன். டேய் வடச்சடி தெரியா அடுப்பத்தவை. டேய் உள்ள ஊதுறா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா, என்ன இவ்வளவு கை போட்டுறீங்க? மூட்டை எடுத்து கொட்டுறா கொட்டுறா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது குண்டா அண்டாங்க? முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம். அது வரைக்கும் இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவே? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு குடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே,
உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்திலிருந்தே மொத்தம் ஒரு குண்டாதா. அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அதுவும் இயம்பூசி தான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈய வாங்கி செலவழிச்சிட்டா. டேய், என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போல நினைச்சியா? பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியா போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை உன் சமாதியில வந்து பூசுற. போடா. வா மச்சா, வா, கால கழுக்க. இப்படி அரைக்குறையா கழுவுனா ஆகாது. குதிக்கால வெள்ள இருக்கு பாரு, தனி கட்டியாவே இருந்துட்ட, ஒண்ணுமே தெரியல. சாப்பிடுவா. ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட்டா கச்சக்கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்கும். வாயா, உனக்கு பிடிச்ச பச்சை மொச்ச கச்சை கருவாடு போட்டு குழம்பு வச்சிருக்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படியா, எந்திரியா? வேண்டாம்மா, தூக்கம் வருது. வளர்ற புள்ள ராப்பட்டினி கிடக்க கூடாதியா, ஒரு கை சாப்பிட்டுட்டு படியா. அப்பா வரட்டும்மா, முதல்ல சாப்பிட்டாலும் ஏன் முதல்ல சாப்பிட்டேன்னு உன்னை அடிப்பாரு, சாப்பிடாம படுத்தாலும் ஏன் இன்னும் சாப்பிடலன்னு உன்னை அடிப்பாரு. என்ன பத்த ராசா? அப்பா வரட்டும்மா, சேர்ந்தே சாப்பிடலாம். அந்த குடிகார மனுஷன் எப்ப வர்றது, நாம எப்ப சேர்ந்து சாப்பிடுறது? இன்னொரு கிளாஸ் குடியா. கண்ணு தேவா, இன்னைக்கு நீ கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்க, போதும், வீட்டுக்கு கிளம்பு. குடியா கிடையாது, இதுக்கு மேல உனக்கு கடன் கொடுக்க முடியாது, வேணா போய் காசு போயா. காசு தானயா, கொண்டு வரேன், கடை எடுத்து வச்சிடாத. என்னங்க இது, எல்லாமே போயிடுச்சு, இருக்கிறது ஒண்ணுதான், இதுலயுமா கை வைக்கிறீங்க? வேண்டாங்க, தாலியை குடி, இழுத்து குடிக்கணும். ஐயோ, கையெடுத்து கும்பிடுறங்க, விட்டுருங்க. வேண்டாங்க, இந்த மண்ணுல பிறந்த எந்த பொண்ணா இருந்தாலும் உசுர விட்டாலும் விடுவாங்க, தவிர கட்டின தாலியை கொடுக்க மாட்டாங்க. நீங்க கட்டின தாலியை நான் செத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, வேண்டாங்க. அப்பா வரட்டும், சாப்பிடலான்னு வச்சிருந்த புள்ள சோத்த கூட தட்டி கொட்டிட்டீங்களே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? சொந்த பந்தங்கள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க.
ஒரே நேரத்துல பெத்த ஆத்தாளி அப்பனையும் பறி கொடுத்த பச்சைப்பிள்ளை நீ பாத்திருக்கியா? அது நான் தான். நான் தான் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. என் கண்ணில சாப்பிடுப்பா, பசிக்கும்ல, சாப்பிடுப்பா, சாப்பிடு சாப்பிடு, இத மட்டும் சாப்பிடு சாப்பிடு, வேற வீடு பாரு, சாப்பிடுப்பா. இங்க பாரு, அம்மாவுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு போட்டுட்டு இருந்துச்சான். பசியோட அந்த பக்கமா வந்த ஒரு காக்கா பாட்டி சுட்டு போட்ட வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சான். ஐயோ, கட்டையில பாரு, வடையை தூக்கி ஓடுற, புடிங்க அவனே, ஐயோ ஓடுற, புடிங்க புடிங்க அவனே, விடாதீங்க புடிங்க, ஐயோ ஓடுற. விவேகமும் இருக்கு, நீ பெரிய ஆளா வருவேப்பா. இத பாரு, இது உன் கையில இருக்கிற வரைக்கும் என் பேர் சொல்லும், உன் கை வெல்லும். பெரிய மருது, பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வருது, போய் பொழைச்சுக்கோ. போப்பு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், என் கூட வா. பசியோட தெரிஞ்சு வெந்து நொந்தப்ப எனக்கு தாய்க்கு தாயா இருந்து சோறு போட்ட வந்தா அந்த சிவசங்கர. சிவசங்கர உனக்கு சோறு போட்டது சொல்றியா, இல்ல இந்த 18 பட்டிய கூறு போட்டது சொல்றியா? தாய் இல்லாத பிள்ளை தருதலையா போச்சு, மனசு தரிசா போச்சு, அதனாலதான் பாசங்கிற பசுமை இல்லாம போச்சு. யாத்தால போனும், இந்த வீட்டுல இருக்கிறதா தான் எனக்கு இன்னும் படுது, அதனாலதான் இந்த தருதலை எங்க சுத்துறாலும் இங்க வந்து நிக்கிறேன். உன் ஆத்தா ஆக்குறதா நினைச்சு சாப்பிடு. அம்மா, கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இது
இதுவும் நான் கட்டிக்கு போற மாமா. வாங்க. எங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாரு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா நீ ஒரு முகத்துல சோப்புன்னு வர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதியில தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே. ஏண்டி வீட்டுக்குள்ள கூடி வந்து பூ டென்ஷன் பண்ற. குரல் கூட என் புருஷன் குரலாட்டமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? இந்த 100 ஏக்கரும் 3.5 கோடி ரூபாய் விலை போக வேண்டியது, இந்த 5 ஏக்கர்னால விலை போகாம கிடக்குது. நீங்க விலைய பேசுங்க, தடையா இருக்கிற மாரிமுத்து தலைய நான் கொண்டாறேன். அதுக்கு பிறந்தவன் பெரிய மருதாண்டா. ஆயுசு 100. வா பெரிய மருது. காபி சாப்பிடுறியா? என்ன என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, வெட்டுப்பட்டு போன மாரிமுத்து கையுங்காலும் மாதிரி இந்த 5 ஏக்கர் மட்டும் துண்டுபட்டு கிடக்குது. அத ஒன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த, நீ வந்துட்ட. அதை நிதானமா தான் கைப்பற்றணும். கொக்கு எல்லாமே முழுங்கிடும், ஆனா கெளுத்தி மீன் தொண்டையில மாட்டிக்கிட்டா கொக்கோட உயிரே வாங்கிடும். அதனால அவசரப்படாதீங்க, நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சு வைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாத மருது. மச்சானோட டவுசரை துவைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? என் மச்சான் துணிய நான் துவைக்காம வேற எந்த சக்கரத்தி வந்து துவப்பா? நல்லா அடைச்சு துவாரோ. ஆண்டி இப்படி கிறுக்கி கணக்கா பாவடை கிழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். புருஷன் கிடைக்கலேன்னு ஊர் ஊரா அலையறவ பேசுற பேச்ச பாரு. நெஞ்சில துடிச்சிருந்தா இங்க வந்து பேசுடி, அங்கே ரெடி பேச்சு. விட்டுட்டு போற நில்லடி. அவ கடக்காடு குந்தானி, அடியே காவேரி, நீ டவுசர் துவைக்கிறதுக்காக பெரிய மரத்துக்கு வப்பாட்டியா வேணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி ஆக முடியாதுடி. பொம்பளை நினைச்சா வப்பாட்டியா தான் இருக்கலாம், ஆம்பளை நினைச்சா தான் பொண்டாட்டி ஆக முடியும். ஆத்துல போற தண்ணிய ஐயா குடிச்சா என்ன, ஆத்தா குடிச்சா என்ன, வாங்கடி போலாம். மருது தண்டில வருது, வாங்க சீக்கிரம் போலாம். என்ன சேசனிட்டு வர மச்சான்? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிறியா வப்பாட்டிய வச்சுக்கிறியா? நீ என்ன எப்படி வச்சுட்டாலும் எனக்கு சம்மந்தம் தான், அதை இப்பவே சொல்லு. இந்த சிரிக்கிங்க வாய அடைக்கணும். பொண்டாட்டியா வப்பாட்டியா? ஏண்டி ஆத்தங்கரையில பட்டிமன்றமா நடத்துறீங்க? இப்ப ரெண்டுல ஒண்ணு எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லாட்டி சொல்லாட்டியா, ஓடுற இந்த ஆத்துல விழுந்து உசுர விட்டுடுவேன். அது ஓ இஷ்டம் மச்சா, என் உசுரோட விளையாடாத, நான் விழுந்துருவேன். நல்லா விழு போ. நான் சொல்றது செய்யறவே, நான் விழுந்துருவேன், விழுந்துருவேன். போதும் போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து, தண்ணி எல்லாம் கக்கிடுச்சு. ரத்த பாசம் உன் கல்லு மனசையும் கரைச்சிடுச்சுப்பா. கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு காட்டிடுச்சு. தான் ஆடலைனாலும் தன் சதா ஆடும்னு நீதான் ஆத்துல குதிச்சு அவளை காப்பாத்திட்டிய தம்பி. இனிமே பயம் இல்ல, நீ எப்படி தூக்கிட்டு வந்தியா அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போடு. ஆமா தம்பி. சப்ளையர் கம்ஜி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது?
பாரதேசி நாய வீட்டுல திங்கருக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்ன? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறது என்ன? ஓடி போயிரு. பெரிய நான்சென்ஸ். என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? 10 இட்லி 6 தோசை அவிச்சு மட்டும் இல்லையே, கொண்டாந்து கொடுங்க. அவிச்சுக்குவோம். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்து சார். வேற என்ன இருக்கு? விட்டாங்க. ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க. அப்புறம் கண்ணி கழிவாதீங்க. அக்கறை சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடறேன். சார், சட்னி 2 இட்லி சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பார் போடுங்க. சட்னி இல்லைங்க, சாம்பாரா சார்? இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அறுபடை நல்லா இருக்கு. இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து அப்படியே. இளநி தலையா? நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டுமில்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவன சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும்? 2-1 எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்கதான் சாப்பிடணுமா? அதெல்லாம் வச்சு விட. என்ன ஆசை தருகிட்டு தெரியுது? ஏன் மச்சான், ஆத்துல விழுந்த என்ன போன போட்டு விடாம தொட்டு தூக்குனல? அப்போ உன் கை அங்கே இங்கே பட்டிருக்கோம்ல, பூ வச்சு விட்டோம் என்னவா? ஏய், நீ இல்ல, யாரு விழுந்திருந்தாலும் காப்பாத்தி இருப்பேன். ஹாய், உனக்கும் அது இருக்கு மச்சான். எது? அதான் சொந்தம் பந்தம், பாசம் நேசம், அன்பு காதல், இதெல்லாம் ஓ மனசுலயும் இருக்கு மச்சான். விடலப்புள்ள நேசத்துக்கு, செவத்தப்புள்ள பாசத்துக்கு, அழகர் மலை காத்து வந்து தூத சொல்லாதோ. I'm not afraid.
எனக்கு புத்தி சொன்ன பிடிக்காதுன்னு தெரியும். அடி மச்சான், அடி. இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. நான் உன்ன மனுஷனா மாத்துறது அந்த சிவசங்கரனுக்கு தெரிஞ்சா என் சாவுக்கு நாள் குடிச்சிருவான். அந்த சாவை உன்னால தடுக்க முடியாது. காவேரி பெரிய மருது மனசை மாத்தி மனுஷனாக்க போறாளா? பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சிருவா. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்த ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தெய்யும் பாங்க, எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர அய்யனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள். காவேரி, 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 நான் என் முடிவு அப்பவே சொல்லிட்டேன்ல. ஏன் பாண்டியா என் பின்னால சுத்திட்டு இருக்க? அது இல்ல காவேரி, வர அய்யனார் கோயில் திருவிழால சிவசங்கரம் கதையை முடிக்க போறேனா. இந்த பயிரிட்ட பட்டியை விட்டு ஓடிடலாமா? எனக்கு எது நடந்தாலும் அது இந்த 18 பட்டியில தான் நடக்கணும். காவேரி, காவேரி, உனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு. வா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே. அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமேதான் நடக்க போகுது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்திக்க, நீங்க இருந்து போயிடு. காவேரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக. இனி எது நடந்தாலும் அது ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. அந்த சிவசங்கர என் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான். என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன், அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சா, நீ நல்லவன் நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியில பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். உனக்கு புத்தி சொன்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகச்சவனே உன்னை வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூறு போட்டு காப்பேருக்கு எழுந்து வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சமா இங்க பாரு மச்சான். உன் பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. Thank you.
ஏன் எங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழைய மூடல? அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன செஞ்ச? எதிர்த்து நின்ன ஆள மனு கொடுக்க விடாம கலாட்ட பண்ணி விரட்டு விட்ட. இதுக்கு மேலயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குடிச்சு கடுத்துக்கிட்டு வந்து கெடுத்து கொண்டுடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்ன போலீஸ் பிடிச்சிட்டு போதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவ ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசங்கர கெடுத்து இந்த 18 பட்டியில இருக்கிற மண்ணு மட்டும் இல்ல பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கும் குறி வச்சுட்டான். வர்ற ஐயனார் கோயில் திருவிழாவில என்னை தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். முடியாது. அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும். மனம் போல நன்ம தரும் ஒரு நாள்.
எல்லாரது மனச மாத்திட்டியா? நானும் அப்படிதான், ஆசை வச்சத அனுபவிக்காம விடமாட்டேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என்ன நீ தொட முடியாது. என் மச்சான் கையால தான் உனக்கு சாவு. அடுப்போடி, ஓ மச்சானோட முடிவை எழுதிட்டு தாண்டி இப்ப ஒன்ன ஒரு வழி பண்ண இங்க கொண்டாந்துருக்கேன்.
ஏழு விவசாயிங்க நிலத்தை யாரு வாங்கி கொடுப்பாங்க? உன்னால தானே முடியும். இந்த மண்ணில பிறந்த என்ன மாதிரி பொண்ணுங்க கற்ப நீதானே காப்பாத்துற. வெறியோட போது பாரு. தசை மாறி போனவன் தசை திரும்பின மாதிரி தெரியுது. கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க கர்ண மகாபிரபு, வாங்க. செஞ்சோற்று கர்ண தீக்க இந்த துரியோதனனை பார்க்க வந்திருக்கீங்களா? நீ வேணா துரியோதனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், இனிமே உனக்கு எனக்கும் ஒட்டுமில்ல, உறவும் இல்ல. இனி உன் வேஷம் கலைஞ்சிருச்சு, உன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? என்ன பகடக்காய உருட்டி என்னென்ன விஸ்வரூபம் நீ எடுத்த? இனி உன் ஜம்ப பலிக்காது, சாஞ்சாப்பு செல்ல. காவேரியோட அக்கா பார்வதியை கெடுத்து கொண்டிருக்க, என்ன மனுஷனா மாத்த நினைச்சானு காவேரிய கொலை செஞ்சிருக்க. டே சிவசங்கரா, இனிமே 18 பட்டி பொண்ணுங்க மானத்துக்கு பங்கம் வந்தா அங்க நான் தான் உனக்கு எமனா வந்து நிப்பேன். டே சிவசங்கரா, உன் படைய வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், வகுந்துரு வகுந்து. டை, ஏழைங்க கிட்ட இருந்து அபகரிச்ச நிலத்தை அவங்களுக்கு நீ திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணுமா? என்னடா சொல்ற? டேய் பெரிய மருது, நான் என்ன முட்டா பயலா? கரண்ட பாலு மடிக்குள்ள மறுபடியும் போகாதுடா, கருவாடு மீனாகி ஒரு நாளும் கடலுக்குள்ள குதிக்காதுடா. எங்கிட்ட வந்ததெல்லாம் ஒன் வே டிராபிக் டா, ஒன் வே. என்னடா பெரிய மருது, சமாதானம் சமதர்மம்னு பேசுற, 1000 எலிகளை தின்ன பூனை புனித யாத்திரை போச்சான், பொடா வெட்டி பயல. ஏய் நிறுத்துடா, நீயா நிலத்தை கொடுக்கலனா நானே எடுத்து கொடுக்க வேண்டி வரும். அப்ப உன் உயிரை எடுத்துட வேண்டியதுதான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏழைங்க நிலத்தை வாங்கி கொடுத்துருந்தா சாவேன். இங்க பாரா, இனிமே எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பெரிய மருது கட்டாயம் வந்து நிப்பான். ஓஹோ, அப்ப நீ சாகர நேரம் நெருங்கிடுச்சு. ஏய் அவனுக்கு இங்கே சமாதி கட்டுங்கடா. மக்களுடைய நிலத்தை நீ பறிச்சப்போ உன் கண்ணு மட்டும்தான் செவந்தது, அதை திருப்பி கேட்டப்போ உன் உடம்பு பூரா செவந்து போச்சு. பாத்தியா, ரத்த சிந்தனாதா நல்லது செய்ய முடியும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாறினது 18 பட்டி மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னாலதான் ஏழை மக்கள்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. தம்பி, தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கப்பா, நல்லா தூங்குவ, வலி தெரியாது. நான் வரட்டுமா?
புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிர் ஓடையை போல் நடப்பா நடப்பா, கல கலப்பா நம்ம சிரிப்பா கரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண மகள் தான் வந்த நேரமடா. பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி அக்கக்கரி. அந்த பக்கம் அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்ன பொண்ண நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ண படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ண படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கு எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்ப. சோ காவேரிய பெரிய மருது கொலை பண்ணிட்டான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார், அதுக்கு இவங்க எல்லாம் ஐ விட்னஸ். டேய் ரிப்போர்ட் கொடுங்கடா. பாண்டியனையும் பெரிய மருது தான் கொலை பண்ணிருக்கான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார், ஆமா. அதை இவங்க எல்லாம் கண்ணால பார்த்து சாட்சிங்க. என்னையா பிளேட்லயும் பாத்துதான். ஆக ரெண்டு கொலைகளை செஞ்சிருக்கான், கொலைய மறைக்க குணத்தை எரிச்சிருக்கான். ஆமா சார், ஆமா. அட பாவிகளா, அப்பாவிய போய் கொலைகாரன்னு சொல்லலாமா? சார் அவன் என் நெஞ்சுக்கு குறி வச்சு அறுவாலை பாருங்க சார். கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு கொண்டிருப்பான் சார். சார் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா அவன் கொண்டுடுவான் சார். கேஸ் அவனை பிடிக்கிறேன். கம் ஆன் ஹரி அப் சார், முடிஞ்ச அவனை சுட்டு தள்ளுங்க சார். எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? இந்த ஊர் எல்லை தாண்டவர்களை புளிச்சாகணும். கம் ஆன் குயிக். என்னது, நான் தலைமறை வார்க்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பாண்டியனி காவேரி கொன்னது நீங்கதானே, அந்த சிவசங்கரன் கொலை பண்ணி உங்க மேல போட்டா. சிவசங்கரன் பணம் பேச ஆரம்பிச்சா நீதி தேவத கூட ஊமையாகிடுவான். அவன் பணத்தை காட்டி உன்னை உள்ள தள்ளிடுவான். உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நாங்கள ஏழைங்க, தலைக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணி வக்கீல வச்சு வாதாடி உன்னை வெளியே கொண்டு வரது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லையா? ஆமாண்ணே, அதர்மம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆட்டம் போடும், தர்மம் தான் வெல்லும். இந்த உலகத்துல இருக்க இருட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாலும் ஒரு தீக்குச்சோட வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அப்படி சிவசங்கர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பழிப்பாங்களும் மேல போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நாங்க விரும்பின பெரிய மாதிரி தான் ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல, எங்களுக்கு இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? உன்ன போய் நான் மாப்பிள மருதே, காட்லி மேட்லி அலையர் இருக்கு, இது வசதியா இருக்கு, வச்சுக்கப்பா. வேண்டாம் சொல்லாதப்பா, வாங்கிக்கிறா சார், வாங்கிக்கங்க. வாங்கிக்கோ மாப்பிள. நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏய்
ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இயம்பு சப்போனியா காச புடிங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தடி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய் கொண்டுடாதீங்களா, கணக்கறே ஒரு சோடா கொடு. யாரா ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலேயே ஐயம் பூசல, நான் தான் கிங்கு, ஏரோபிளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசுறேன். அடிக்கிறீங்க, வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேட்கிற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்ச பாரு, இல்லாம பண்ணிடுறேன். சார் அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார், அவங்க அக்கா புருஷன் சார். நான் சார், டேய் டேய் பையா, டேய் நில்ரா, டேய் நில் நில், டேய் சாரி டா, டேய் சாரி நில், டேய் நில் நில்ரா, டேய் அக்கரப்பா வந்து
சுத்து விட்டார தெரியும், சாராயம் காய்ச்சினாலும் சரி குடிச்சாலும் சரி வெட்டி புடிய வெட்டி போங்கடா. இனிமே இங்க பள்ளிக்கூடம் நடக்கணும். பெரிய மரு தம்பி நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். அண்ணே உழுத கூலிய கூட வீட்டுல கொண்டு கொடுக்காம பாழா போன சாராயத்தை குடிச்சிட்டு பொண்டு பிள்ளை எல்லாம் பட்டினி போடுறாங்கண்ணே. தம்பி அந்த பாழா போன சாராயத்தை நீ ஒழிச்சினா அத நம்ம ஊர் பொண்ணுகளுக்கு போற தாலி பிச்சப்பா. அண்ணே கள்ள சாராயம் காய்ச்சறவங்கள செருப்பால் அடிக்கணும். கள்ள சாராயம் குடிக்கிறவன பிஞ்ச செருப்பாலி அடிக்கிறோம். இனிமே ஏழைங்க வயிறு எறிய நான் விட மாட்டேன். எங்க வயத்த எரிச்சிரும்னா சொன்னா இப்ப ஏன் வயிறு எரியுதுரா? அதுல வர வருமானம் போச்சு, என் மானமும் போச்சுரா. அந்த நடுத்தரு வடக்கு தெரு மேல தெரு குடிசவாசிங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த குடிசவாசிங்க தான் அவனுக்கு விசுவாசிங்களா? பாப்பா நம்ம ஊர்ல வீடெல்லாம் எரிச்சிட்டாங்க.
கேள்விப்பட்டேன். புதுசா வீடுகளை கட்டி கொடுக்க செங்கல் சிமெண்ட் வேணும். இது உன் கடை, வெளியில 5,000 சரக்கு அன்லோட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு, அது அப்படியே எடுத்துக்கிட்டு போ. பணம் கொடி சீக்கிரம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பணமா பெருசு, எடுத்துக்கிட்டு போப்பா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவத்து விட்டு கடாசிட்டு. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு கேட்டாருங்களா, இவள புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன். மீன் உனக்கு இப்ப நாரத்தா செய்யும், என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டே ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்தில் ஆறுது, மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி, பெரிய சரஸ்வதி சௌதம் படம் எடுத்த புரொடியூசரு, 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயற்ற பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது, இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்தேன்? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரி எடு சுத்திரியாம, பூக்காரியோட சுத்திரியாம. இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். ஏய், பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்தேன், அவள் அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள, மாமா, நிறுத்த. கம்பியை பிடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு, என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி. இல்ல, அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி. மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. ஹலோ, பெரிய மருது இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கான். என்னது பெரிய மருது அங்கதான் இருக்கானா? என்ன சொல்ற சிவசங்கரன்? அவன் நினைச்சதுதான் நடக்குது. என்ன பண்றான் தெரியுமா? அப்படியா? பெரிய மருத கண்டதை சூட ஆர்டர் போடுறேன், ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியனை உடனே இங்க அனுப்பி வைக்கிறேன். உடனே அனுப்பி வை. இது நடக்கலன்னா இந்த தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். நியாயம் நிலைக்க தர்மம் செழிக்க எழுந்து வருது ஒரு படையே. அநியாயம் நிலைக்கி அழியும் இங்கு தடையே. அநியாயம் நிலைத்த தர்மம் செழிக்க எழுந்து வருது ஒரு படையே. அநியாயம் கொலைக்க நேர்மை நிலைக்க நொறுங்கி அழியும் இது தடையே. ஏ, நாங்கள் கோழையல்ல, நாளை வாழ்வு பெரும் மூலையல்ல, எங்கள் வாழ்வு எங்கள் கையில், எங்கள் வளம் எங்கள் கையில். மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவனை எப்படி பிடிக்கிறது? என்ன செய்யறது? இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற உன் குணத்துக்கு
ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கு ஒரு தீங்கு வராதியா? பவராசனா இருப்ப, தீர்க்காயசா இருப்ப. என்ன சார், போலீஸ் பட்டாளத்தோட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பெரிய மருத தேடித்தான். அது சரிதான். காணாம போன யானைய பானைக்குள்ள தேடுறீங்களா? யானைய காட்டுக்குள்ளத்தான் தேடணும். காட்டுக்குள்ளயா? பொன்னி என்ன சொல்லிட்டு வந்த? அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு வர. இவங்க யார் தெரியுமா? குற்றவாளி சொன்னான்னு சொல்லிட்டு நிரபராதியை தேடுறவங்க. பெரிய மருத புடிச்சு கொடுக்கறதால உனக்கு என்னமா லாபம்? எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனா எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். அதான் இந்த பொன்னி. டேய் பசங்களா, இங்க வாங்க. என்னங்க? கொய்யா பழம் சாப்பிடுறியா? வேண்டாங்க. வாங்க வாங்க. சாப்பிடுங்க. பணம் கூட கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெரிய மருது இருக்கானே, பெரிய மருது எந்த காட்டுல பதுங்கி இருக்கிறான், யார் வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறான், எந்த வேஷத்துல இருக்கிறான், இத மட்டும் நீங்க சொன்னா போதும். இந்த பணம் பூரா உங்களுக்கு தான். சொல்லுங்க. பெரிய மருதன் வராரு, பெரிய மருதன் வராரு. இனி போலீஸ நம்பி பிரயோஜனம் இல்ல. ஒரு முரடன முரடனாலதான், ஒரு ரவுடிய ரவுடியாலதான், ஒரு கிரிமினல கிரிமினலாலதான் அழிக்க முடியும். அதுக்கு சண்டிய செங்கோடன் தான் லாயக்கானவன். கூப்பிடவன. செங்கோடா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபாய்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு 1,00,000 தரேன். என் மொத்த சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மருத ஒழிக்கணும். ஏய், இந்த அட்வான்ஸ். நீ சிரிச்சா மட்டும் போதாது, நான் சிரிக்கணும். பெரிய மருத பார்த்து இந்த ஊர் சிரிக்கணும், சந்தி சிரிக்கணும். என்ன சொல்ற? அவன நசுக்கிடுவன், நசுக்கி அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓஞ்சி உட்காருவன்.
நீதான் பெரிய மருதா, இங்கேயே வந்துட்டேயா? ரொம்ப தில்லான ஆள் தான் என்னே, என் மேல கை வைக்க தானே வந்த? உண்மையிலே நீ வீரனா இருந்தா என் முதுக தரையில படவை பார்க்கலாம். நான் வீரனா இல்லையான்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும், இப்ப நீ தெரிஞ்சுக்க. சண்டைக்கு வாடான கூப்பிட்ட பாரு, உண்மையிலே நீதான் தங்கமான மனுஷன். என் சவாலை ஏத்துக்கிட்டு என் முதுக மட்டுமல்ல என் தலையும் தரையில பட வச்ச பாரு. நீ பெரிய வீரன்தான், ஒருத்தர் ரவுடியா பிறக்கறதில்ல, ரவுடியா ஆக்கப்படான். அவன் ரவுடியாவை சாகக்கூடாது, மனுஷனா தான் சாகணும்னு நீ நிரூபிச்சிட்ட. இப்ப உன்னால நானும் திருந்திட்டேன். இனிமே நான் யாருக்கு அடியாளா இருக்க மாட்டேன், உடைச்சி வேர்வை சிந்தித்தான் சாப்பிடுவேன். மாட மாளிகை கூட கோபுரம் கூட கட்டிடலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீ சாதிச்சிட்ட, உனக்கு ஏழை மக்கள் மனசுல இடம் கிடைச்சிருக்கு. வெற்றி உனக்கு தான். நில்லு. இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா, முன்னால பார்த்தது இல்லையே, பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடு பார்த்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்யமூர்த்தி. சுருக்கமா எஸ் எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா,
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன், கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பரிசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு என்ன கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாத போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு பத்து முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம், இப்படி போடுங்கிறேன். ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கே இந்த நூறு ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? பெரிய விமானி தள்ளிவிடியா தட்ட. அண்ணே கொஞ்ச இருக்கே, பொண்ணி வரான். பொண்ணி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்திக்க மாட்டேன். வந்து உக்காந்துக்க, மேதுவா உக்காரு, உக்காந்துக்க. ஓ லட்டாயா, பாவி மனுஷா, மீன் எல்லாம் போட்டுட்டியா எப்படி? அது அங்கிருந்து வந்தோம், அங்கிருந்தே போய். அதே அதான் இவ மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பல்ஸ் தின்னுடுறான். அதா, அது ஒரு பொம்பளை மீன், ஆம்பளை மீன், புருஷ மொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது, அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ் மாவுல. ஐயோ,
பெரிய மருது என்ன இப்படி? வாங்க வாங்க. கல்யாணம் பெரிய மருது வந்தானா? பெரிய மருதா? உங்க முகத்தை பார்க்க கொஞ்சம் பூவை விளக்குறீங்களா? ஐயா மன்னிக்கணும், பூவை இப்ப விளக்க கூடாது. நிக்கா முடிஞ்ச ஒரு பாடுதான் பூவை விளக்கலாம். இது எங்க மத சட்டம். ஓ ஐ எம் சாரி. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறனாலதான் இந்த பூமி இன்னும் புண்ணிய பூமியாவே இருக்கு. பெரிய மருந்து டிரெஸ் இங்க இருக்கு. ஹே மகா. என்ன? உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரிகளத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி, வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கரடித்தலை காணும்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு நினைக்கிற? டேய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலையாடா. ஏய் என்ன பூக்கடல வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு கொண்டு இவனு கொண்டு மாட்டி வந்து யாரு? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா இத பாத்தியா? மாமா பாவி நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய் இவ உனக்கு மாமியா? இவ கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்ட. இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிராக்கி, இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ விழுந்துகிட. இந்த 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். கொஞ்சம் கிட்டவா, என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கேவலம் குமரனும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இனிமேலும் நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த 5 ஏக்கர் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இப்பவே முடிவு கட்டுறேன். டேய் நீ என் திருப்பாச்சேத்தியும் வெக்காளி அம்மன் கோயில் திருவிழாவில இருந்து பொண்ணிய தூக்கிட்டு வந்துருங்க. யார் தடுத்தாலும் தலைய சீவிடுங்க. திருவிழா சத்தத்துல சந்தடி இல்லாம முடிச்சிடுங்க. ஓகே அருள் கொடு.
கட்டிட குடியிருப்பது சிந்தலக்கரையே. அம்மா உனை நினைத்திட தினம் துதித்திட இனி இல்லை குறையே. குலம் விளங்க நலம் விளங்க வரும் தேவி நீ, பெயர் விளங்க புகழ் விளங்கும் பெரும் ஜோதி நீ. ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏந்தி வந்தோம் காளி காளி, தீயோரின் பாதை கொரு வேலி வேலி, நல்லோரை காத்திருக்கும் சூழி சூழி, பரமேஸ்வரி புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி மாதேஸ்வரி அமயாதரி. புத்தியை நீ கொடு, உன்னை வணங்கிட பக்தியை நீ கொடு, சுந்தரி சுந்தரி சுந்தரி. பூந்தேரில் ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏந்தி வந்தோம் காளி காளி. Hey!
பதினெட்டு பட்டியலையும் அடிச்சு பிடிங்க நிலத்தை ஏழு ஜனங்களுக்கே நீ திருப்பி கொடுத்து அவங்கள எடுத்துக்கிட்டோம். மனசு சொக்க தங்கம் என்ன மன்னிச்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. பெரிய மருதை கைது செய்யாதே, அமைதியா அவங்க கடமையை செய்ய விடுங்க. நான் நிரபராதியா குற்றவாளியான்னு முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். நான் உங்களுக்கு நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கேன், கடன்பட்டிருக்கேன். கைது பண்ணுங்க. காவேரி உன்னை மனுஷனா மாறணும் மாறணும்னு சொன்னா நீ மாறிட்ட. மனுஷனுக்கு மேல ஐயா ஐயனார் கோவில் திருவிழாவில் நீ மனசு திருந்தன, வெக்காளி அம்மன் கோவில் திருவிழாவில் இந்த ஊருக்கே நல்லது நடந்து போச்சு. ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா, நீ மகராசனா இருக்கணும் ஐயா. சாமி நீ நல்லா இருக்க. பெரிய மனுஷ நீ யாருக்காக ஜெயிலுக்கு போறேன்? எங்களுக்காக, இந்த ஊருக்காக. உன் பேரும் புகழும் இந்த ஊரும் உலகமும் இருக்கிற வரைக்கும் நிலைச்சிருக்குப்பா. மனுஷன்னா அவன் உனக்கு உறவுன்னு சொன்னாரு நபிகள் நாயகம். நீ எங்களுக்கு உயிரப்பா. நீ இருக்கிற காலத்துல நானும் உன்னோட இருக்கிறேங்கிற நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா.
அதை விட ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கப்பா. ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க.